ஹலோ ஃபியூச்சர் டாக்டர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஓ ஸ்டேட் யூனிவர்சிட்டி பற்றி தாங்க. இந்த ஓ ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னா, இது ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஐ மீன் அப்ராடில் யாரெல்லாம் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ, ஸோ அந்த மாதிரி ஒரு இது தான், சரிங்களா? இந்த ஃபஸ்ட் இதனுடைய லொக்கேஷன் நம்ம பார்க்கலாம், எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னா, கிர்கிஸ்தானுன்னு ஒரு கண்ட்ரிங்க, சரிங்களா? கிர்கிஸ்தான்ன்ற ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஒரு காலேஜ் தான் ஓ ஸ்டேட் யூனிவர்சிட்டி. அது இருக்கிற அந்த ரீஜியன் ஓஷ் ரீஜியன், சரிங்களா? அந்த சிட்டி நேம் ஓஷ். நெக்ஸ்ட், இது எந்த காண்டினென்ட்ன்றது நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இது வந்து ஏஷியாவா யூரோப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஏஷியன் காண்டினென்ட் தான். தென் நீங்கள் இது வந்து கிர்கிஸ்தான் அப்படின்றப்போ இது வந்து ரொம்ப தூரம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க, நம்மளுக்கு ரொம்பவே கிட்ட தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கு மேலே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இருக்குங்களா, அந்த அதுக்கு மேலே தான் தஜிகிஸ்தான்ன்றிருக்கு. அந்த தஜிகிஸ்தானுக்கு மேலே தான் நம்மளுக்கு கிர்கிஸ்தான் இருக்குங்க. வெளிநாட்டில் நீங்கள் எங்கே வேணால் போய் படிக்கலாங்க, ஓகேங்களா? வெளிநாட்டில் போய் நீங்கள் எந்த கண்ட்ரி வேணால் படிக்கலாம் எம்பிபிஎஸ். பட் எங்கே போய் படித்தாலுமே அங்கே வந்து அந்த கண்ட்ரி வந்து எம்சிஐயால் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குதா, தென் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணுங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா, கிர்கிஸ்தான் இட்ஸ் அப்ரூவ்டு பை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அண்ட் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா எல்லாராலேயும் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குங்க. ஸோ இதனால் நீங்கள் இங்கே எம்பிபிஎஸ் படிச்சுட்டு உலகத்தில் எந்த மூலைக்கு வேணால் போயிட்டு எம்பிபிஎஸ்ஸாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம், ஆஸ் ஏ டாக்டராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த மாதிரி நான் வெளிநாட்டு போய் படிச்சுட்டு வருவேன், ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு வேலை செய்ய முடியாது அப்படி இப்படின்னு நிறைய பேர் நிறைய ரூமர்ஸ் நிறைய எக்ஸல்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு சில கண்ட்ரியில் உங்களுக்கு டிகிரி வேலிட் இல்லாமல் இருக்குது. பட் நம்ம கிர்கிஸ்தானில் பார்த்தா எம்பிபிஎஸ் டிகிரின்றது வேர்ல்டு வைடு வேலிட் உங்களுக்கு. கோர்ஸ் டியூரேஷன், இந்த கோர்ஸ் இங்கே வந்து நம்ம எம்பிபிஎஸ் எத்தனை வருஷம் படிப்போம்னா, நம்மளுக்கு இங்கே வந்து 5 இயர்ஸ் தாங்க. அகடமிக் ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இந்தியாவில் ஒரு ஒரு மெடிக்கல் காலேஜுக்குமே ஒரு ஒரு சீட் அலாட்மெண்ட் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லைக் தட் ஒரு 100 சீட்டு, 150 சீட்டு, 200 சீட் அப்படி இருக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய ஓ ஸ்டேட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வருஷமுமே 700-900 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கிறாங்க, படிக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதில் இப்போ 700-900 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றப்போ, நம்மளுடைய மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் தாங்க. 99% இந்தியன்ஸ் தான், பேலன்ஸ் 1% பாகிஸ்தான் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய ரெண்டு பேருக்கும் தான் நமக்கு சேர்த்து இந்த காலேஜ் கிளாஸஸ் நம்மளுக்கு ரெகுலராக நடக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, இப்போ இவ்வளோ பேர், 700 பேர், ஃபார் எக்ஸாம்பிள் 700 மெம்பர்ஸ் இருக்காங்கன்றப்போ, இந்த 700ல் நம்மளுக்கு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே, இட்ஸ் மீன்ஸ் தே ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு, ஓகே, அவங்க மட்டுமே கிட்டத்தட்ட 100-150 பேர், 100-150 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அலோன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு கேரளா, அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 80 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருப்பாங்க பர் பேட்சுக்கு. நெக்ஸ்ட் நம்ம கர்நாடகா எடுத்துக்கணுன்னா, அந்த ஸ்டேட்லேருந்து கொஞ்சம் கம்மி தாங்க, ஒரு 10-15 இந்த ரேஞ்சில் தான் வரலாம். தென் தெலுங்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஆமாம், ஒரு 60 மெம்பர்ஸ் கிட்ட இருப்பாங்க. ஸோ பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் இந்தியன்ஸ் தாங்க. ஸோ த்ரூஅவுட் என்டையர் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எல்லாருமே இங்கே படிக்கிறாங்க. தென் நீங்கள் வந்து மேஜர் வந்து இப்போது தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்புகிறீங்க, ஒரு பேரண்ட் நீங்கள் வந்து தன்னுடைய பிள்ளை, சரிங்களா, வெதர் உங்களுடைய பொண்ணு இல்லை பையனை நீங்கள் வந்து படிக்க அனுப்புகிறீங்க அப்படின்றப்போ, நீங்கள் நம்பிக்கையாக அனுப்பலாங்க இங்கே, சரிங்களா? நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் பேரியர் ஃபஸ்ட் அங்கே இருக்கும் தான், எல்லாருமே இந்தியன்ஸ் அப்படின்றப்போ, சரி தமிழ் பேசுகிறவங்க யாரும் இல்லையே நீங்கள் வந்து பயப்படலாம், அப்படி கிடையவே கிடையாது. இங்கே ஒரு ஒரு பேட்ச்லேயுமே தமிழ் படிக்கிறவங்க இவ்வளோ பேர் இருக்காங்கன்றப்போ, நீங்கள் நம்பி அனுப்பலாம், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் அவங்களுக்கு, ஓகேங்களா? இந்த காலேஜுக்கான ஹாஸ்டல் அண்ட் மெஸ்ஸு தாங்க. ஸோ ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட் இயர்லேருந்து 3rd இயர் வரைக்கும் உங்களுக்கு ஹாஸ்டல் கம்பல்சரிங்க, இது வந்து காலேஜுடைய ரூல். ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்பவே க்ளீனாக இருக்கும் அண்ட் ஹைஜீனிக்காகவே இருக்கும். உங்களுக்கு அந்த ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ரூமில் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 4 மெம்பர்ஸ், 4 பேர் ஸ்டே பண்ணலாம், இன்னொரு ரூமில் 6 பேர் ஸ்டே பண்ணலாம், இன்னொரு ரூமில் 8 பேர் ஸ்டே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நம்ம ஹாஸ்டல் ரூம்ஸ்ன்றது அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நார்மலாக உங்களுக்கே தெரியும், ஹாஸ்டல்ன்றப்போ நம்மளுக்கு டபுள் காட் தான், சரிங்களா? கீழே ஒரு ஆள் படுத்துட்ருப்போம், மேலே ஒரு ஆள் படுத்துட்ருப்போம். ஸோ இந்த மாதிரின்றப்போ இப்போ நம்ம சொன்னது தாங்க, ஒரு ரூமில் 4 பேர் இருக்கலாம், ஒரு ரூமில் 6 பேர் இருக்கலாம், 8 பேர் இருக்கலாம், லைக் தட். ஸோ லைக் தட் உங்களுக்கு எந்த ரூம் வந்து அலாட் பண்ணுறாங்க, ஆர்எல்ஸ் நீங்கள் எந்த ரூம் விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரூமில் பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், கிர்கிஸ்தான்ன்றது ஒரு குளிர் பிரதேசம் அப்படின்றது தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஓஸ்ட்ன்றப்போ ஒரு நல்லா குளிரும் வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் அங்கே போனோடனே உங்களுக்கு கொஞ்சம் இதாக தெரியும், பட் லேட்டர் 1 வீக்கில் உங்களுக்கு அடாப்ட் ஆகிடும், சரிங்களா? இருந்தாலுமே உங்களுக்கு இப்போ லைக் தட் நம்ம ஊரில் எப்படி வந்து நம்ம இந்த வேர்த்துச்சுன்னா,
விச் மீன்ஸ் ஸ்வெட் ஆச்சுன்னா சம்மர் டைம்லலாம் நம்ம ஏசி போட்டுக்கிறோம், ஃபேன் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி. நம்ம கிர்கிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லா ரூம்ஸ்லையுமே சரி தப்ளினியான்னு வச்சுருப்பாங்க. அது தப்ளினியான்றது ஒன்றுமே இல்லைங்க, லைக் தட் ஹீட்டர் மாதிரி தான். ரூமில் நம்மளுக்கு ஒரு வார்ம் டெம்பரேச்சர் கொடுக்கும், அதுலேருந்து நல்ல ஒரு ஹீட் வரும், அதுலேருந்து வார்ம் டெம்பரேச்சர் வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு அந்த ஸ்னோ டைமாக இருக்கட்டும், நம்ம இந்த வின்டர் சீசனாக இருக்கட்டும், ரெய்னி சீசனாக இருக்கட்டும், நார்மலாக அந்த சில் டைமில் நம்மளுக்கு அது ஆன் பண்ணியிருக்கும். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு வார்ம் டெம்பரேச்சர் வரும், நல்ல ஒரு சூடாக இருக்கும், நல்ல ஒரு வார்மாக உள்ளே நல்லாயிருக்கும், நம்மளுக்கு குளிர் எந்த குளிருமே தெரியாதுங்க. ஸோ இது நம்ம எல்லா ரூம்ஸ்லையுமே இருக்கும், எல்லா ரூம்ஸ்லையுமே உங்களுக்கு ஸ்டடி டேபிள்ன்றது இருக்கும். ஸோ நம்ம அதில் படிச்சுக்கலாம், எல்லாமே இது பண்ணிக்கலாம். தென் லேட்டர் நீங்கள் ஹாஸ்டல் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. ஸோ ஹாஸ்டலில் உங்களுக்கு சிசிடிவி கேமராஸ் எவ்ரி திங் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டலில் ஃப்ரீ ஒய்ஃபை, சரிங்களா, ஃப்ரீ ஒய்ஃபை இருக்குது. நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் கேட் க்ளோசிங் டைம்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 11:00 ஆர் 11:30. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வெளியே போகிறதுக்கு அலோடு இல்லைங்க. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வெளியே போகலாம், ஜஸ்ட் எங்கேயாச்சும் போயிட்டு வெளியே போயிட்டு வரலாம், அதெல்லாம் எந்த ப்ராப்ளமே இல்லை. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் மெஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய சவுத் இண்டியன் மெஸ் தாங்க. இப்போ நம்மளுக்கு எப்படி இந்த ஹாஸ்டல் எப்படி நம்ம சொன்னோமோ, ஹாஸ்டல் எப்படி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு செப்பரேட் ஹாஸ்டல் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் தமிழ்நாடு கேரளா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹாஸ்டலில் இருப்பாங்க, விச் மீன்ஸ் சவுத் இண்டியன்ஸ். தென் நார்த் இண்டியன்ஸ் அவங்களுக்கும் செப்பரேட்டாக ஹாஸ்டல் இருக்குது, சம் வேர் மிங்கிளான ஹாஸ்டலுமே இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு எந்த ஹாஸ்டல் இருக்குதோ நம்ம அந்த மாதிரி ஸ்டே பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்தந்த ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ சவுத் இந்தியன் ஹாஸ்டல் இருக்குன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் நம்மளுக்கு அங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த மெஸ்ஸில். விச் மீன்ஸ் நம்மளுக்கு சாம்பார் இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரியாணி, சப்பாத்தி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரொம்பவே நல்லா தாங்க இருக்கும், நம்மளுக்கு அன்லிமிட்டெட் ஃபுட்டு தான், லிமிட்டெட் ஃபுட் அப்படின்றதுலாம் கிடையாது, நம்ம நல்லாவே சாப்பிட்லாங்க. ஏன்னா இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ஃபுட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை எனக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கல, இல்லை சம்திங் இது நல்லா இல்லை அப்படி இப்படின்றது இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் நம்மக்கிட்ட டேரெக்டாக சொல்லலாங்க. ஸோ அது எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நான் வந்து டேரெக்டாக பேசி அதை சார்ட் அவுட் பண்ணி விடுவேன், ஓகேங்களா. ஏன்னா பிகாஸ் வெளிநாட்டில் வராங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு ஃபுட்டு ரொம்பவே முக்கியம், ஏன்னா நல்லா சாப்பிட்டா தான் நல்லா படிக்க முடியும், ஹெல்த்து ரொம்பவே முக்கியம் அப்படின்றதால. ஸோ அதனால் யாருக்காச்சும் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் சரி ஃபுட்டில் நம்மள்கிட்ட சொல்லுங்கள். நம்மளுக்கு ஹாஸ்டல்லையே வாஷிங் மிஷின் இருக்குது, சரிங்களா. நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் நம்ம வந்து நம்ம துணி போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், விச் மீன்ஸ் இங்கே செமி ஆட்டோமேட்டிக்கும் கிடையாது, ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் தான். ஸோ அதுவே போட்டுச்சுன்னா அதுவே வாஷ் பண்ணிட போகுது, அதுவே ட்ரையும் பண்ணிட போகுது. நம்ம ஜஸ்ட்டு எடுத்து வெளியே நம்ம துணி காய போடுறது மட்டும்தாங்க நம்மளுடைய வேலை, மற்றபடி வேறு எதுவுமே நம்மளுக்கு வேலை கிடையாது. நம்ம ஹாஸ்டல் வரோம் அப்படின்றப்போ வரோமா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம், தென் நம்ம படிக்கிறோம், தென் நம்ம சாப்பிட்றோம், நம்ம மண் நார்மல் ரொட்டைன் நம்ம மண் நல்லா இருக்கலாங்க. ஸோ ஹாஸ்டல் வந்துட்டோம் நிறைய வேலை இருக்கும் அப்படி அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாதுங்க. இங்கே இந்த காலேஜில் டீச்சிங் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்ப்போம், சரிங்களா. ஸோ லைக் தட் இந்தியாவில் உங்களுக்கு எப்படி டீச் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தாங்க இங்கேயுமே டீச்சிங். அங்கே நீங்கள் வந்து இந்தியாவில் விச் மீன்ஸ் ப்ரொஃபஸர்லாம் நம்ம டீச் பண்ணுவாங்க, சரிங்களா. லைக் தட் உங்களுக்கு இங்கிலீஷில் டீச் பண்ணலாம், தமிழில் டீச் பண்ணலாம், தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன். பட் இங்கே நம்ம அப்ராட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜுக்குள்ளே இங்கிலீஷ் தாங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு கிர்கிஸ்தான், ஸோ அந்த நாட்டுடைய மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன்னு. ஸோ அவங்க ரஷ்யனில் தான் நம்ம டீச் பண்ணுவாங்க, நம்மளுக்கு லாங்குவேஜ் புரியாது, ஸோ அந்த லாங்குவேஜ் பேரியர் இருக்கும் அப்படின்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி பயப்படணும் எந்த அவசியமே இல்லை, சரிங்களா. நீங்கள் சராசரியாக மக்கள்கிட்ட போயிட்டு வெளியே பேசும் பொழுது தான் நீங்கள் ரஷ்யனில் பேசுகிற மாதிரி இருக்கும். மற்றபடி கிளாஸஸ், இந்த யூனிவர்சிட்டி, டாக்டர்ஸ், டீனு, வைஸ் டீனு, டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் தான். ஸோ யூ கைஸ் நோ நீட் டு வரி. உங்களை எஜுகேஷனுங்க. ஸோ இந்த எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் நீங்கள் வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கோஎட் தாங்க. ஸோ நிறைய பேர் கேட்கறது உண்டு, என்னப்பா காலேஜ் அப்படின்றதுப்போ உள்ளே நம்மளுக்கு கிளாஸஸில் எப்படி இருக்கும், கேர்ள்ஸ் தனி பாய்ஸ் தனியாக செப்பரேட்டாக அப்படின்றது அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் நார்மல் ஈவன் இப்போ ஒரு பிஎஸ்சி நர்சிங் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பிஃபார்ம் படிக்கிறாங்க, இல்லை லைக் தட் மெடிக்கல் கோர்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த கோர்சஸ்க்குள்ளே நீங்கள் போனாலுமே சரி மெடிக்கல் பொறுத்த வரைக்குமே கோ எஜுகேஷன் தாங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் இங்கே ஒன்றா தான் நம்ம இருந்தாகணும் கிளாஸஸில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்பிபிஎஸ் அப்படி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பாய்ஸ் கேர்ள்ஸ் நம்ம ஒன்றா தான் இருக்கணும். இங்கே வந்து நான் வந்து இங்கே ஜெண்டர் பார்க்குறதெல்லாம் எந்த வேலையுமே ஆகாதுங்க. பிகாஸ் ஆஸ் எ ப்ரொஃபஷனல் நீங்கள் ஒரு டாக்டராக இங்கே வந்து ஒரு கேர்ள் ஒரு பாய் அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே பார்க்கவே கூடாது. ஜென்ரல் இட்ஸ் எ ஹியூமன் பீயிங், இப்படி பார்த்தா மட்டுமே தான் உங்களால் எல்லாமே வந்து கற்றுக்க முடியும். தென் நீங்கள் வந்து நாளைக்கு போயிட்டு ஒரு பேஷண்ட்டையுமே ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் இப்போ ஒரு லேடியாக இருக்கீங்க, நீங்கள் போயிட்டு ஒரு ஜென்ஸை போயிட்டு நீங்கள் பேஷண்ட் பார்க்குறீங்கன்றப்போ நான் வந்து என்ன சொல்கிறது, ஒன்லி லேடிஸ் மட்டும்தாங்க நான் பார்ப்பேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது, சரிங்களா. ஆஸ் எ டாக்டர் நீங்கள் வந்து அவங்கள பேஷண்ட்டாக மட்டும்தான் பார்க்கணும், அவங்கள ஒரு ஹியூமன் பீயிங்காக மட்டும்தான் பார்க்கணும்.
ஸோ அப்படின்றப்போ நீங்கள் இங்கே ஒரு இப்போ ஒரு மேல் டாக்டராக இருக்கீங்க, நான் இப்போ வந்து என்ன சொல்கிறதுப்பா ஒன்லி மேலுக்கு மட்டும்தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவேனா, அப்படி கிடையவே கிடையாது இல்லை. ஸோ நீங்கள் ஒரு டாக்டர் இங்கே, அவ்வளோதான். நீங்கள் சதாசதி ஒரு மனுஷன், நீங்கள் வந்து அவங்கள ஒரு பேஷண்ட்டாக மட்டுமே தான் பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தா மட்டுமே தான் அவங்களை நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண முடியும். ஸோ இங்கே நம்மளுக்கு அதனால தான் இங்கே உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ்லேயே வந்து கோ எஜுகேஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டமே வர்றது பர் அகடமிக் இயர், சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் வரீங்க அப்படின்னா உங்களுடைய காலேஜ் டியூரேஷன் நார்மலாகவே எடுத்துக்கோமே, ஃபஸ்ட் இயர் படிக்கட்டும், நீங்கள் செகண்ட் இயர் படிக்கட்டும், ஃபிஃப்த் இயர் கூட படிங்க, ஓகேங்களா? நீங்கள் எந்த இயர் படித்தாலும் உங்களுடைய நார்மல் காலேஜ் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆகிறது செப்டம்பர், அப்படி தான் இருக்கும், செப்டம்பர் 15, செப்டம்பர் 1 அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஃபார் ஃபஸ்ட் இயர்ஸ், சரிங்களா, ஃபஸ்ட் இயர்ஸ் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அக்டோபர் 15 தாங்க எப்பயுமே காலேஜ் மேக்ஸிமம் ஓப்பன் ஆகும், அக்டோபர் மிடில் தான். பட் எல்லாருக்குமே எப்போ எண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக ஜூன் மந்தில் எண்ட் ஆகும். ஸோ லைக் தட் இப்போ ஃபஸ்ட் இயர்ஸ் அப்படின்றப்போ ஜூன் எண்டு கிட்ட எண்ட் ஆகலாம். ஸோ நம்மளுக்கு லீவ் அப்படின்னா ஜூன் எண்டிலிருந்து நம்மளுக்கு செப்டம்பர் மிடில் வரைக்கும் நம்ம லீவ் இருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மிடில். ஸோ உங்களுக்கு 2.5 மாதம் 2.5 மந்த்ஸ் உங்களுடைய வெக்கேஷன் இருக்கும். அந்த வெக்கேஷனில் நீங்கள் வந்து இந்தியா போகலாம், இல்லைனா நீங்கள் வந்து இங்கேயே கூட ஸ்டே பண்ணலாம் ஹோஸ்ட்லேயே. சேஃப்டி, இப்போ நம்ம வெளிநாடு பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட் நம்மளுடைய எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது தாங்க, எல்லா பேரண்ட்ஸுக்குமே இருக்கிறது தான். நம்ம வெளிநாட்டில் எப்படி நம்ம அனுப்புறது, ஒரு சேஃப்டின்றது இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களுக்கு சேஃப்டி ரொம்பவே இருக்குங்க. விச் மீன்ஸ் நம்ம இந்தியா வந்து ஒரு சுதந்திரமான நடந்தாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை நான், சரிங்களா? பட் நம்மளுக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃப்ரீடம், இந்தியாவில் இருக்கிற ஒரு சேஃப்டி கம்பேர் பண்ணும்பொழுது கிர்கிஸ்தானில் உங்களுக்கு பயங்கரமான ஒரு சேஃப்டிங்க, அதுவும் கேர்ள்ஸுக்கு ரொம்பவே இருக்கும், நம்ம சொல்லவே வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் ஒரு 12 o'clock யாராவது ஒருத்தவங்க வெளியே போகிறாங்க, ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை எதுக்கோ போகிறாங்க அப்படின்றப்போ, ஒரு பையன் போகிறான் அப்படின்றப்போ கூட சம்திங் யாராச்சும் ஒருத்தவங்க எங்கேப்பா போகிறேன் என்னப்பா அப்படின்றது கூட கேட்குவாங்க. பட் ஈவன் ஒரு கேர்ள் போகிறாங்க அப்படின்றப்போ அவங்கள யாருமே கேட்கக்கூட மாட்டாங்க, எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. ஸோ லைக் தட் அந்த அளவுக்கு ஒரு பெண்களை அவங்க வந்து ரொம்பவே மதிப்பாங்க. அந்த மாதிரி என்ன சொல்கிறது, நம்ம அங்கே இருக்கிற மக்கள் நம்மளை வந்து ஏதாச்சும் என்ன சொல்கிறது சம்திங் ஏதாச்சும் கிண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எதாவது பண்ணுவாங்களா, இல்லை மதிக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்பவே அன்பாக நம்மக்கிட்ட நடந்துப்பாங்க, விச் மீன்ஸ் லைக் தர் ஓன் சன் டாட்டர் அந்த மாதிரி நம்ம கூட நடந்துப்பாங்க. நல்லா சகஜமாக பழகுவாங்க அவங்க, நம்ம ரொம்ப ஜாலியாக பழகுவாங்க, விச் மீன்ஸ் இந்தியன்ஸாக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாகவே பழகுவாங்க நம்மக்கிட்ட. நல்ல ஃப்ரீடமாக பேசுவாங்க, எப்படி வீட்டில் நல்லா இருக்காங்களா, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே நல்லா விசாரிப்பாங்க, நல்லா படிப்பான், நல்லா படிங்க அப்படின்லாம் நிறைய நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி இங்கே ரொம்பவே இருக்குங்க இந்த கண்ட்ரியில் நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம காலேஜ்லேயே இருக்குதுங்க, விச் மீன்ஸ் 700 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் ஒரு அகடமிக் இயரில். இதில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50-60% உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் தாங்க. ஸோ இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பெண்கள் எந்த அளவுக்கு அங்கே படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பெண்களுக்கு ரொம்பவே சேஃப்டியான ஒரு கண்ட்ரி தாங்க. இந்த காலேஜில் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே கீழே டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த காலேஜில் என்ன இது ப்ரொசீஜர் அப்படி இப்படிலாம் சொல்லிவிட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கைட் பண்ணி உங்களுக்கு இந்த காலேஜில் அட்மிஷன்லேருந்து உங்களுக்கு எல்லாமே எவ்ரித்திங் நான் டேக் கேர் பண்ணிப்பேன். உங்களுக்கு அங்கே போய்ட்டும் சரி, காலேஜில் பார்த்துக்கிறதா இருக்கட்டும், ஹாஸ்டல்லிருந்து ஃபுட்டிலிருந்து எவ்ரித்திங் உங்களுக்கு எந்த விதமான தேவைகளில் வந்து நீங்கள் என்கிட்ட டேரெக்டாக சொல்லலாம். மேலும் உங்களுக்கு இந்த காலேஜ் பற்றி ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது, அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க, அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஆர்எல்ஸ் உங்களுக்கு இந்த காலேஜ் பற்றி என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அதை பற்றி வீடியோ கண்டிப்பாக போடுவோங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட்லேயுமே நான் வந்து சொல்கிறேன் எல்லாமே கிளியராக உங்களுக்கு.